வெல்கம் டு ஹார்வெஸ்ட் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நாம் வஞ்சிரம் மீன் வச்சு மீன் பாங்கா செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. மீன் பாங்கா செய்கிறதுக்காக 6 துண்டு வஞ்சிரம் மீன் எடுத்திருக்கேன். முள் இல்லாத மீன் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காய் பால், திக்கான பால் 1/4 கப் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடரும் நார்மல் சில்லி பவுடரும் சேர்த்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சைப்பழம் 1/2 எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன். மீன் பாங்கா செய்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க மீனில் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா பெருஞ்சீரகத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மீனோட மசாலா வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா நம்ம கோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம ஊற வைக்கணும். 10 நிமிஷம் மீனை வந்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1/3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்த பிறகு நம்ம ஊற வச்ச மீனை ஒன்றா அதில் போட்டுட்டு நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் வந்து ஒரு சைடு இப்போ வெந்துடுச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு 2 சைடுமே 1/4 பதம் அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஃபுல்லாக குக் ஆக தேவையில்லை, 1/4 பதம் இருந்தால் போதும். இப்போது 2 சைடுமே மீனை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சாச்சு. மீன் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம 1 உரமாக வச்சுக்கலாம். அடுத்து மசாலா ரெடி பண்ணணும். ஒரு பேனில் 1/3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் இது ரெண்டத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம மீனுக்கு போட்டுட்டு மீதம் உள்ள தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். மீன் வந்து எப்போதுமே ஒரே மாதிரி செஞ்சோன்னா வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றுங்க போதும், நிறையா ஊற்ற வேண்டாம். இதை ஊற்றிட்டு நல்லா வந்து மசாலாவோட தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இது ஒரு தடவை நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை வந்து இது மேலே எடுத்து வச்சுட்டு
நம்ம ஒன்று ஒன்றா மேலே வச்சுட்டு மூடி போட்டு இது கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். மீன் சேர்த்து வேக வைக்கும் போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். இப்போது ஓரளவுக்கு கொதி வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீனை வந்து ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். எல்லா மீனையும் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. மீன் வந்து உடஞ்சிராமல் கொஞ்சம் பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு வேக வைக்கும் போது திரும்பவும் மீடியம் ஃப்ளேமே வச்சு வேக வைங்க, மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கால் கப் தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழ சாறு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலக்கும் போது மீன் வந்து உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நிதானமாக பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்த பிறகு நம்ம மூடி போட்டு இது திரும்பவும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் வேக வைங்க. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கலந்து விட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா பரிமாறுங்க. அப்போது இன்னும் சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய்ப்பால், அந்த எலுமிச்சைப்பழ சாறு, இதோடய வாசனை எல்லாம் மீனோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம பரிமாறிடலாம். நம்மளோட மீன் பாங்கா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த மீன் பாங்கா கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.